நம்முடைய நகைச்சுவை நாவலர் அருட்பிரகாசம் ஐயா அவர்கள் வருகிறார்கள். வாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். மணிகண்டனன் அவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி, நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி பல்வேறு தகவல்களை இந்த மேடையிலே கொடுத்தார்கள். அதிகமான விழிப்புணர்வு கொண்டாடப்படுகிற நாடு இது என்று பெருமையோடு சொன்னார். இப்படி என்று சொன்னால் என்ன பொருள்? இன்னும் விழிப்புணர்வுக்கு இந்த மக்கள் வந்து சேரவில்லை என்பதுதானே பொருள். அடுத்து அவர் சொன்னார், என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்து வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசுறாங்க, இதைத்தான் நாங்கள் விழிப்புணர்வு இல்லை என்று சொல்கிறோம். எது சரி எது தவறு என்ற தடுமாற்றத்தில் இன்னும் மக்கள் இருக்கிறார்களே, எனவேதான் விழிப்புணர்வு இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். மூன்றாவது அவர் சொன்னார், உங்களுக்கு விழிப்புணர்வு, அவரே சொன்னார், காலையில பேசுற டாக்டர் எதுக்கு பேசுவாரு, ராத்திரி பேசுற டாக்டர் எதுக்கு பேசுவார்னு பிரிச்சு நீங்க பார்க்கணும்லாம் அப்படின்னா சொன்னார். அதெல்லாம் அவர் தொடர்ந்து பார்த்திருக்கிறான்னு அர்த்தம். இப்போ எங்கள் பார்த்திருக்கிறாரு, அதனால அவருக்கு விழிப்புணர்வு இருக்கு, அதெல்லாம் நாங்க ஒன்றும் கருத்து ஒருபாடு சொல்ல பாக்குறாரு ரெகுலரான்றது தெரியுது. ஆனா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, தமிழகத்தினுடைய, ஏன் இந்தியாவினுடைய மருந்தோ மருத்துவத்துறையோ சிகிச்சையோ மருத்துவர்களோ குறை என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. இவற்றை இன்னும் இந்த தேசம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வருகிறோம். விஞ்ஞானம் என்பது மனிதனுக்கு கடவுளுக்கு சமமான ஆற்றலை கொடுக்கிறது. ஆனாலும் இந்த விஞ்ஞானத்தை இன்னும் இந்த மனிதர்கள் விளையாட்டுப் பொருளாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு அறிஞர் சொன்னான். அப்படி மருத்துவத்துறையில் பெற்றிருக்கிற பல்வேறு விஷயங்களை இன்னும் மக்கள் இடத்துல போய் சேரல. அண்மையில ஒரு புத்தகம் படித்தேன், தமிழகத்தை பத்தி எழுதுறார், பல விஷயங்கள் எழுதுறவர். போற போக்குல ஒரு செய்தி சொல்றார், தமிழகத்துல பெரும்பாலான தெருக்கள்ல கட்டாயம் ஒரு ஹோட்டல் இருக்கு, அப்புறம் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, ஒரு கோயில் இருக்கு, ஏதோ ஒரு மதத்துடைய கோயில், இது மூணு கட்டாயம் பெரும்பாலான தெருக்கள்ல இருக்கு. என்ன பொருள்? நம்மால் நிறைய சாப்பிடுறான், அதனால நிறைய ஹோட்டல், நிறைய சாப்பிட்டோம்னா நிறைய நோய் வந்தது, ஆனால் நிறைய ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் சேர்ந்தோம்னா போய் சேர்ந்துருவோம்னா பயம் வருது, ஆனால் பக்கத்திலேயே கோயில். அப்போ இன்றைக்கு இந்த விஷயங்களிலிருந்து இந்த மனிதனை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு மருத்துவத்துறைக்கு இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த மருந்து கொடுக்கிற வசதியை, மருத்துவர்கள் கொடுக்கிற சிறப்பை இந்த மக்கள் முழுமையாக உள்வாங்கி கொண்டிருக்கிறார்களா என்பது எனக்கு கேள்வி. சரி, நோய்னா என்ன? ரெண்டே ரெண்டு விஷயம் தான், என் உடம்புல ஏதோ ஒண்ணு ஜாஸ்தியாயிருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு கம்மியாயிருக்கு, அதான நோய். ஏதோ ஒண்ணு கூடியிருக்கு இருக்க வேண்டிய அளவை விட, இல்லாத ஏதோ ஒண்ணு குறைஞ்சிருக்கு, அதுக்கு பேர் தான் நோய். இந்த ஏதோ ஒண்ணு கூடுறதும் ஏதோ ஒண்ணு குறையறதும் எப்படி நடக்குது? ரெண்டு விஷயமா நடக்குதுன்னா, ஒன்று நீ உட்கொள்கிற உணவால் நிகழலாம், அல்லது உன்னை சுற்றி இருக்கிற சூழலால் நிகழலாம், அல்லது உன்னுடைய பழக்க வழக்கங்களால் நிகழலாம். இது மூணு தான் நடக்கும். ஒன்னு உன்னுடைய இன்டேக் ப்ராப்ளமா இருக்கும், இல்லைன்னா சிச்சுவேஷன், கோடையோ பனியோ வெயிலோ இதெல்லாம் ப்ராப்ளம், இல்ல உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒரு தப்பான குணப்படலாம். இந்த மூன்று தான் உன்னிடத்துல இருக்கும். அப்ப இதை எப்படி சரிபடுத்திக் கொள்வது என்று சொல்லிக் கொள்வதுதான் மருத்துவம். இப்ப நிறைய தொலைக்காட்சிகள் வந்து, இந்த யூடியூப்லாம் வந்து மக்களை அதிகமா தெளிவடைக்கிறது சில நேரங்களில் குழப்பி வச்சிருக்கு. டெஸ்ட் டியூப் பேபி பெறுவது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், ஆனால் யூடியூப பார்த்து மருத்துவம் பார்த்துக் கொள்ள கூடாது. இந்த இரண்டையும் நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். டிவியில நிறைய செய்தி வருது. இப்ப ஒருத்தர் வர்றாரு, ஒரு நாள், நீங்க வந்து டெய்லி காலையில 8 மணிக்கு சாப்பிடணும், மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிடணும், சாயந்தரம் 4 மணிக்கு டிஃபன் சாப்பிடணும், நைட்டு 7 o'clock, இது இதை வந்து நீங்க அட்டவணையா ஃபாலோ பண்ணுங்கிறார். சரி, இப்படிதான் செய்யணும் அப்படின்னா அடுத்த நாள் ஒருத்தவரான், பசிச்சாதான் சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிட்டு திணிக்க கூடாதுன்ற, இப்ப நான் சாப்பிட்றதா வேணா வர அப்படின்ற கேள்வி நமக்கு வருதா இல்லையா? அப்ப தெளிவு வர வேண்டும் என்று சொன்னால் விழிப்புணர்வு வர வேண்டும். இல்ல விழிப்புணர்வு என்ன சொல்ல, நாம கொடுக்கறது இல்ல, அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்கிறது. ஒரு பையன் சார், எப்ப ஒரு பழமா சாப்பிட்டே இருப்பான், சோறே சாப்பிட மாட்டான். ஒரு நாள் ஜுரம் வந்துருச்சு, அம்மா டாக்டர்கிட்ட கூட்டு போச்சு. டாக்டர் சொன்னாரு, ஜுரம் இருக்கு, இந்த மாத்திரை வீட்டில் போய் இட்லி ரசம் சாதம் இந்த மாத்திரையை கொடுங்க. நம்ம வீட்டுக்கு வந்துச்சு, வந்த உடனே அம்மா பையன் சாப்பிட மாட்டான், கிளம்ப பழம் தான் சாப்பிடுவான், பட்டு நச்சிச்சு. அவங்க அப்பா வந்தார், என் பிள்ளைய அடிக்கிறேன், பாருங்க ஜுரம் இருக்கு, டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காரு, சாப்பிடலாம் சாப்பிட மாட்டேங்கிறான், இப்போ பழம் தான் சாப்பிடுவான்றான். உடனே அவங்க அப்பா, ஹே ஒரு பிள்ளை எப்படி டீல் பண்ணணும்னு உனக்கு தெரியல, நான் டீல் பண்ணுறேன் பார், என்ன டீச்சர் நீ தெல்லுங்க, என்னடா சோறு சாப்பிட மாட்டியா, சாப்பிட மாட்டேன், பழம் தான் சாப்பிடுவியா, ஆமாம் பழம் தான் சாப்பிடுவேன், அப்போ ஒரு பழம் கொடுக்குறேன் சாப்பிட்றியா, சாப்பிட்றேன். நான் வீட்டில் இருந்து ஒரு குலோப் ஜாம் எடுத்தான், அந்த குலோப் ஜாம் குள்ள இந்த மாத்திரை வச்சான், கொடுத்தான், பட்டு பையன் சாப்பிட்டான். ஒய்ஃபை கொடுத்துருக்கேன் பார்த்தியா, பையன் எப்படி டீல் பண்ணணும்னு கற்றுக்கும். பையனை பார்த்து கேட்டான், என்னன்னா அப்பா கொடுத்த பழம் நல்லா இருந்துச்சா? அவன் சொன்னான், பழம் நல்லா இருந்துச்சுப்பா, கொட்டையை மட்டும் திப்பிட்டேன். கொடுக்கறது முக்கியம் இல்லை சார், ஒழுங்காக வாங்கிக்கிறானாங்கிறது முக்கியம். மருத்துவத்துறை நன்றாக கொடுக்கிறது, மருத்துவர்கள் நன்றாக கொடுக்கிறார்கள், இன்னும் முழுமையாக என் தேசம் வாங்கிக் கொள்ள விடையவில்லையே என்கிற வருத்தத்தோடு தான் நாங்கள் மூவரும் வந்திருக்கோம். இன்னொரு செய்தியை தெரிஞ்சா புரிஞ்சுங்க, இன்னைக்கு மருந்து கடைக்கு போனா
ரெண்டு மாத்திரை கொடுப்பான், ஒன்னு பெயின் கில்லர், இன்னொன்னு ஆன்டிபயாட்டிக் இல்லையா. ஒன்னு அந்த நேரத்தில் சுகம் கொடுக்கிறது, ஒன்னு நிரந்தர தீர்வு கொடுக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் மருத்துவத்துறையில் அந்த நேரத்து சுகத்தை தான் எதிர்பார்க்கிறார்களே தவிர நிரந்தர தீர்வை தோற்கி நகரவில்லை என்பது கசக்கின்ற நிஜம். அதான் பல நோய்களுக்கு காரணமாக வந்திருக்கிறது. எதையும் முழுமையா நம்ம செய்யறதில்ல. நான் ஒரே ஒரு விழிப்புணர்வு வேணும். இப்போ நடுவர் எனக்கு வந்து ஒரு பேனா கொடுக்குறாருன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணுவேன், சார் சுகிசிவன் ஐயா கொடுத்த எனக்கு பேனா அப்படின்னு நான் பத்திரமா வச்சுவேன். ஏன்னா அவர் கொடுத்த பேனா அப்படிங்கிறத பெருமையா வச்சுப்பேன், நாலு பேர்த்த சொல்லுவேன். அது மாதிரி இந்த உடம்பு என்பது கடவுள் கொடுத்த பரிசு. நீங்கள் கடவுளை மதிக்கிறீர்கள் என்று சொன்னால், கடவுளை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த உடம்பை நோயில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை விழிப்புணர்வு முதலில் மக்களுக்கு வர வேண்டும் அல்லவா. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் என்னன்னா, மூணு விஷயம் விழிப்புணர்வு ஏன் வரமாட்டேங்குது. ஒன்னு தேவையில்லாத பயம், ரெண்டாவது அதிகப்படியான குழப்பம், மூணாவது நாமளா ஒரு அனுமானத்துக்கு வந்துருது. நம்ம நம்ம ட்ரெயின்ல போயிடும்போது ஒரு நோய் சொன்னோம்னா அந்த கோச்சு இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவான், இதெல்லாம் செஞ்சோம்னா இன்னொரு நோய் தான் சேரும். ஆக தகுந்த மருத்துவர் இடத்தில் போக வேண்டும், தகுந்த சிகிச்சையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க, எப்படி நம்மால் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் விழுந்து போகிறார். ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வது அவனா முடிவெடுத்து, அவனே டாக்டர், அவனே கம்பவுண்டர், கடைசியில் அவனே கடவுள் ஆகிற லெவலுக்கு அவனா முடிவு செய்து கொள்கிறான். இந்த உடம்பை பாதுகாப்பது என் அன்றாட கடமைகளில் ஒன்று என்பதை இந்த மக்கள் தவறி போயிருக்கிறார்கள். இங்க இருக்கிற மருத்துவம் சரியாக இருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, சிகிச்சை உலக தரத்துக்கு இருக்கிறது, ரைட். அதை போய் உள்வாங்கிக் கொள்ளுகிற விஷயம் எனக்குள்ளே இருக்க வேண்டும் அல்லவா. ஒரு நாடகம் நடக்கிறது, அந்த நாடகத்துல முதல் ரோல பெரிய மிலிட்ரி மேன்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ரோல ஒரு சாதாரண குடியானவன், அந்த ஊர்ல சாதாரண ஆளோட்ட பாத்துட்டு இருக்கான். டிராமா நடந்துட்டே இருக்கும்போது ரெண்டு சீன் போனவன, அந்த ரெண்டாவது சீட்ல இருந்தவனுக்கு தும்மல் வந்துச்சு, ஹச்சும் தும்மனா. அப்ப முதல் சீட்ல இருந்தவன் என்ன பண்ணுவாரு, மெதுவாடி திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்தோம்னா தெரிஞ்சு இவனுடைய மேஜர் ஜெனரல் உட்காந்துருக்காரு. ஐயோ அவருக்கு முன்னால தும்பிட்டோமே, இது இன்டீசன்ட் ஆச்சே, தப்பாச்சே அப்படின்ட்டு மெதுவா கூப்பிட்டான். சார் என்ன தும்மலுங்கிறது ரொம்ப இயற்கையானது, அது பிளான் பண்ணிலாம் வராது, நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் தும்மி இருக்க மாட்டேன்னா, இட்ஸ் ஆல் ரைட், நீ ட்ராமா பாருன்ட்டார். இந்த இட்ஸ் ஆல் ரைட்னு சொன்னார், அது கோபமாக சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ நிஜமாவே கோபத்தை உருவாக்கிட்டோம் பொழுது இன்னும் ரெண்டு சீன் போனேன். திருப்பி கூப்பிட்டார். சார் என்ன தும்மலுங்கிறது ரொம்ப ரொம்ப இயற்கையானது, அது பிளான் பண்ணிலாம் வராது, நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் தும்மியே இருக்க மாட்டேன், அதான் இட்ஸ் ஆல் ரைட்னு சொல்லிட்டேனப்பா, ட்ராமா பாரு அப்படின்ட்டார். என்ன ட்ராமா பார்க்க கூடணும், இப்போ முடிவு பண்ணிட்டான். ஐயோ நிஜமாலுமே கோம் வந்துச்சு, இன்னும் ரெண்டு சீன் போச்சு. திருப்பி கூப்பிட்டார். தும்மலுங்கிறது ரொம்ப இயற்கையானது, என்ன டிராமா பார்க்க விட போறேன் இல்லையா, மரியாதை போ அப்படின்ட்டார். அவன் பயந்து வெளியே வந்து உட்காந்துட்டான். வெளியே வந்து அவர் அந்த கார்ல ஏற வருவார்ல, அந்த கார்கிட்ட நின்னுனா, கார்ல கிட்ட வரும்போது மன்னிப்பு கேட்கறான். கரெக்டா கார்கிட்ட வந்தோம்னா சொல்லலாம், சார் வணக்கம், தும்மலுங்கிறது ரொம்ப இயற்கையானது, நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் தும்மி இருக்க மாட்டேன், என்கிட்ட இப்ப துப்பாக்கி இல்லை, டிராமா பார்க்க வந்த அதனால துப்பாக்கி கொண்டு வரல, கொண்டு வந்தா சுட்டுருக்கும் போற அப்படின்ட்டார். நேரா வீட்டுக்கு போனான். சம்சாரம் கேட்டா என்னாச்சு, அது ஏன் கேட்கிற, இந்த மாதிரி டிராமா போன எப்படியாச்சு. அவர் சொன்ன அடப்பாவி உங்ககிட்ட இருக்கிறது உருப்படியா இருந்த ஒரு வேலை தானே, அதையும் விட்டு வந்து நிச்சயம் ஒரு கோவம் வந்திருக்கும், நைட்டுக்குள்ள போய் மன்னிப்பு கேட்டுரும், அப்பதான் காலையில் வேலைக்கு போக முடியும். ராத்திரி 12 மணிக்கு போய் அவர் விட்டு காலைக்கு போய் அழுத்துறோம். 12 மணிக்கு அந்த மேஜர் எழுப்பதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற கவர்னர் ஜெனரல் இன்னொருத்தருக்கு தான் மரியாதை இருக்குது, அவங்க ரெண்டு பேர்ல தான் எவனோ வந்துக்கிறான், அவன் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து போட்டுன்னு கதவை தரணும். அவன் சொன்னா, சார் தும்மலுக்கு ரொம்ப இயற்கையானது, நீங்க இருக்கிறீங்க தெரிஞ்சாத வந்திருக்கான், அந்த அப்ப துப்பாக்கி இல்ல, அப்ப துப்பாக்கி இருக்கு சுற்றுவேன், மரியாதை போயிடுனான், வந்தான் வீட்டில் படுத்தான் செத்து போனான் என்று கதை முடிக்கிறேன். இது ஒரு பிரபலமான சிறுகதை. நான் என்ன சொல்ல வருகிறேன், தேவையற்ற பயங்களால் குழம்புவதை விட நாம் தெளிவான பாதையில் நடந்து கொள்வதுதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு இன்னும் இந்த சமூகத்திற்கு வந்து சேரவில்லை என்பதுதான் எங்கள் வாதம். மருந்து சிறந்திருக்கிறது, மருத்துவர் சிறந்திருக்கிறார், சிகிச்சை சிறந்திருக்கிறது, உள்வாங்கிக் கொள்ளுகிறவன் இன்னும் உயர வேண்டும். எப்படி உயர வேண்டும் என்று சொன்னால், இந்த மருத்துவங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு தன் உடம்பை பார்த்துக் கொள்ளுகிற இடத்திற்கான வர வேண்டும் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மனிதர்கள் மன பயம் காரணமாக நிறைய நோய்களை கற்பனை பண்ணி கொள்கிறார்கள். இந்த மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த நோய்கள் பற்றிய சிம்டம் சிலபஸ் வரும்போது பார்த்தா எல்லா வியாதியுமே அவனவனுக்கு இருக்கிற மாதிரி தோணும். அதில் போட்டிருக்கிற குறிப்பை படிக்கும்போது பார்த்தா நமக்கே அந்த வியாதி இருக்கிற மாதிரி ஒரு பயம் வரும். நிறைய மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டே ஆகிடுவான், அவனுக்கு அந்த வியாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மனிதன் இயல்பிலேயே மரணம் பற்றிய ஒரு பயம் உடையவர், அதனால அவன் மனசில் அது மாதிரியான ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ராத்திரி எழுப்பி இருந்தாலும் சொல்லியிருக்கான். கரெக்ட்.
ஃபார்மசியில் போய் மருந்து வாங்குறதை பற்றி சொன்னார். பெரிய நம்ம மக்கள் பண்ணுற ஒரு தவறு இருக்குது, நேராக ஃபார்மசியில் போய் மருந்து வாங்கிக்குவாங்க, டாக்டர்கிட்ட வாங்காமல் ஃபார்மசியில் போய் எனக்கு மருந்து கொடு அப்படின்னு கேட்குறாங்க, அது சரியா அப்படின்ற ஒரு அருமையான கேள்வியை அவர் முன் வச்சார். நான் கூட யோசித்தேன், இது ரொம்ப அக்கிரமம் இல்லையா, டாக்டருக்கு படிக்கிறவங்க பாவம், அவங்களே அவங்க சிலபஸை ஒரு 7-8 அட்டெம்ப்டில் முடிவு பண்ணி படாத பாடுபட்டு ஒரு டிகிரி வாங்கியிருக்காங்க, அவங்க குழப்பில் மண்ணள்ளி போடுற மாதிரி போய் ஃபார்மசியில் வாங்குறாங்களே, நியாயம் இல்லையேன்னு நினச்சேன். நம்ம டாக்டருங்கள்லாம் ஃபார்மசிக்காரன் குழப்பில் மண்ணள்ளி போட்டு மச்சாம்பேரில் ஃபார்மசி வச்சு ஆஸ்பத்திரியில் வச்சா அவன் பழிக்கு பழி வாங்காமல் என்ன பண்ணுவான்? ஸோ இது இப்படியே போயிட்டே இருக்கு, ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்று போயிட்டே இருக்கு. ஃபார்மசியில் மருந்து வாங்குறது நல்ல பழக்கம் இல்லை, ஒரு முறையான மருத்துவத்தை போய் ஆலோசனை பண்ணி தான் வாங்கணும். நாமளாக போய் மருந்து கடையில் போய் எப்படி வாங்கிறது? ஒரு கடுமையான ஒரு கேள்வியை கேட்டார். இதெல்லாம் நம்ம மனசில் குறித்து வச்சுருக்குறோம்.